கைஸ் நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணி 3 நாள் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நம்மளோட ஷோரூமுக்கு யாருமே வரல. நம்மளோட ஷோரூம்ல இருக்கிற கார் பைக் எதுவுமே சேல் ஆகல. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. டேய் பிராங்க்ளின், எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க? டேய் பைத்தியம், கண்டிப்பா நம்மளோட ஷோரூமை தேடி எல்லாரும் வருவாங்க, நீ அழுகாம இரு. இல்ல ஷின்சான், எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. 3 நாளா யாருமே வரல, இதுக்கப்புறமும் யாராவது வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு ஷின்சான். கைஸ் பாத்தீங்களா, நம்மளோட ஷோரூம்ல இருக்கிற எல்லா பைக்கும் காரும் அப்படியே தான் இருக்கு. இன்னும் இதுல இருந்து ஒண்ணு கூட சேல் ஆகல. அது மட்டும் இல்ல, இந்த ஷோரூமோட வாடகை மட்டும் 1 மாசத்துக்கு 3 லட்சம் வருது. அதை நாம எப்படி கட்ட போறோம் வேற தெரியல. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க இந்த சூப்பர் கார் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி லாஸ் சென்டர்ஸ்ல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, ஆனா இதை வாங்குறதுக்கு கூட யாருமே வரல. கைஸ் அதனால எனக்கு இப்ப நம்மளோட ஷோரூமை க்ளோஸ் பண்றத தவிர வேற வழி தெரியல. டி பிராங்க்ளின் அவசரப்படாத, இங்க இருக்கிற கார் எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டி ஷின்சான் என்னடா சொல்ற, ஐடியாவா அப்படின்னா அது என்னன்னு உடனே சொல்லு. பிராங்க்ளின் அது வந்து எனக்கும் தெரியாது, ஆனா நம்மளோட லெஸ்டர் மாமா கிட்ட சொன்னனா கண்டிப்பா அவர் நமக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு லெஸ்டர் மாமா நிறைய டைம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதனால நீ அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேளு. ஆமா ஷின்சான், நீ சொல்றதும் கரெக்ட் தான். லெஸ்டர் நமக்கு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணிருக்கான். அதனால நான் இப்ப லெஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட இதை பத்தி சொல்றேன். ஓகே ஷின்சான், நான் போயிட்டு வர வரைக்கும் நம்மளோட ஷோரூமை பத்திரமா பாத்துக்கோ. கைஸ் ஷின்சான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம லெஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். கண்டிப்பா லெஸ்டரால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இதுவரைக்கும் லைக் பண்ண மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்மளோட விஷ்ணு ஜிடி சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல தெரியற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. ஓகே கைஸ், இப்ப நம்ம லெஸ்டரோட வீட்டுக்கு வந்துட்டோம். லெஸ்டர், லெஸ்டர், லெஸ்டர் எங்க இருக்க? வா பிராங்க்ளின், உட்காரு. அம்மா என்ன திடீர்னு வந்திருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? பிராங்க்ளின் சொல்லு, என்ன பிரச்சனைனாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமா லெஸ்டர், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது சின்ன பிரச்சனை இல்ல, அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்மளோட லாஸ் சென்டர்ஸ்ல நான் ஓபன் பண்ண ஷோரூம்ல இருந்து இது வரைக்கும் எந்த காரும் பைக்கும் சேல் ஆகவே இல்ல. டேய் பிராங்க்ளின், நீ என்ன சொல்ற, இது வரைக்கும் யாருமே வரலையா? ஆமா லெஸ்டர், 3 நாளா நம்மளோட ஷோரூமுக்கு யாருமே வரல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்காக தான் இப்ப நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன். நீ தான் எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். பிராங்க்ளின் நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா என்னாச்சு லெஸ்டர், எது வரணும்னு சொல்லு. அது வந்து பிராங்க்ளின், நான் சொல்றத உன்னால பண்ண முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இப்ப கொஞ்சம் யோசிக்கிறேன். லெஸ்டர் எதுவா இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பா நான் அதை பண்றேன். பிராங்க்ளின், நம்மளோட லாஸ் சென்டர்ஸ்ல ரொம்ப ரொம்ப ரேரான வெஹிக்கிள்ஸ் இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி வண்டிய யாருமே பாத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீ மட்டும் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உன்னோட ஷோரூம்ல வச்சுனா அதை பாக்குறதுக்காக கண்டிப்பா மக்கள் வருவாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னோட ஷோரூம்ல இருக்கிற எல்லா காரும் சீக்கிரமாவே சேல்ஸ் ஆகிரும். லெஸ்டர் நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த வண்டி எல்லாம் எங்க இருக்குன்னு நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. பிராங்க்ளின் நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த வண்டிங்கெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, அதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு நான் உனக்கு சொல்றேன். நீ போய் அந்த வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். அப்படியா, ஓகே லெஸ்டர், நீ உடனே அதோட லொகேஷன் எல்லாத்தையும் அனுப்பு. நான் இப்பவே போறேன், இப்பவே போயிட்டு அதை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஓகே பிராங்க்ளின். கைஸ் லெஸ்டர் சொன்னதை கேட்டீங்களா, நம்மளோட லாஸ் சென்டர்ஸ்ல இது வரைக்கும் யாருமே பார்க்காத நிறைய வண்டி இருக்குது. சோ அந்த வண்டி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்மளோட ஷோரூம்ல நிறுத்தினோம்னா அதை பாக்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி நம்மளோட காரை வாங்குறதுக்காகவும் நிறைய பேர் கண்டிப்பா வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கார் பைக் சீக்கிரமாவே சேல் ஆகிரும். இது வேற லெவல் ஐடியா தான். கைஸ் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, லெஸ்டர் தான் நமக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வாங்க போலாம். ஓகே கைஸ் ஃபைனலா இப்ப நம்ம லெஸ்டர் சொன்ன ஃபர்ஸ்ட் லொகேஷனுக்கு வந்துட்டோம். கைஸ் இந்த லொகேஷன் ஜிம் பக்கத்துல காமிக்குது, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க எதுவும் வண்டி இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஓகே கைஸ் வாங்க போயிட்டு நம்ம அப்படியே இந்த சைட்ல ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். இவங்க வேற வழி விட மாட்டாங்க. டேய் ஓரமா போங்கடா. கைஸ் 1 நிமிஷம், இப்போ கரெக்டா இந்த லொகேஷன் தான் காமிக்குது. அப்படின்னா இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கோம் நினைக்கிறேன். கைஸ் அங்க பாருங்க, அங்க ஏதோ ஒன்னு இருக்கு. இது பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. கைஸ் இங்க பாருங்க. கைஸ் இங்க பாத்தீங்களா, இது பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல சீட்டும் ஸ்டீரிங்கும் மட்டும்தான் இருக்கு. இது எப்படி போகும்னு வேற தெரியலையே. கைஸ் வேற மாதிரி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. வெறும் ஸ்டீரிங் சீட் மட்டும் வச்சு இந்த கார் எப்படி போகுதுன்னு தெரியலையே. கைஸ் கண்டிப்பா லாஸ் சென்டர்ஸ்ல இதை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கார் ரொம்ப நாளாவே இங்கதான் நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த காரோட ஸ்டீரிங்க பாத்தீங்களா, ஜிம்ல இருக்கிற வெயிட் லிஃப்ட்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதோட டயர் கூட அப்படிதான் இருக்கு. அதனால தான் இந்த கார் லாஸ் சென்டர்ஸோட ஜிம் பக்கத்துல இருக்குதா. சரி ஓகே வாங்க, நம்ம இதை சீக்கிரமா நம்மளோட ஷோரூமுக்கு எடுத்துட்டு போலாம். கைஸ் இப்ப லெஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு காரை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போறது காரா பைக்கான்னு எனக்கே தெரியல. கைஸ் இங்க பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு, வேற லெவல்ல போகுது. கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் கார் என்ன ஸ்பீட்ல போகுமோ அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. உண்மையாவே இது வேற லெவல் தான்.
பாத்தீங்களா கைஸ், பவர் டெலிவரியும் வேற லெவல்ல இருக்கு. இந்த கார் இது வரைக்கும் யாரு கண்ணிலயே மாட்டாம இருந்தது, நமக்கு நல்லதா போச்சு. அப்படிதான் இன்னும் ஸ்பீடா போ. ஓகே கைஸ், இப்ப நம்மளோட ஷோரூம் அந்த பக்கம் தான் இருக்கு, வாங்க போலாம். இப்ப மட்டும் இந்த வண்டியை ஷின்சன் பார்த்தானா வேற லெவல்ல ஷாக் ஆயிருவான். இப்ப ஷின்சனோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு வாங்க போயிட்டு பாக்கலாம். பாத்தீங்களா, ஷின்சன் அங்கதான் இருக்கான். டேய் பிராங்க்லின், என்னடா இது, பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்குதே. இது என்ன பிராங்க்லின், இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சிச்சு? ஷின்சான், இது ஒரு கார்டா? என்னது காரா, பாக்குறதுக்கு ஜிம்ல இருக்கிற வெயிட் லிப்ட வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு. இத போயிட்டு கார்னு சொல்ற, இது உண்மையாவே கார் தானா? ஆமா ஷின்சான், இது பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கு, ஆனா இதோட ஸ்பீட் வேற லெவல்ல இருக்கு. அப்படியா, ஓகே பிராங்க்லின். பிராங்க்லின், உண்மையாவே இந்த கார் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கண்டிப்பா இதை பாக்குறதுக்காக லாஸ் ஆஞ்சல்ஸ்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் நாம நினைச்ச மாதிரி நம்மளோட சேல்ஸும் வேற லெவல்ல போகும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஷின்சான். மீதி இருக்கிற வண்டி என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். நீ இதெல்லாத்தையும் பத்திரமா பாத்துரு. ஓகே பிராங்க்லின். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட கார் பீச்சில் இருக்கு, அதனால நம்ம போயிட்டு நம்மளோட கார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். அங்கே போயிட்டு அடுத்ததான் நமக்கு என்ன வண்டி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவும் வேற லெவலில் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக இப்போ நம்மளோட கார் எடுத்துக்கிட்டு லிஸ்டர் சொன்ன அடுத்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். லொக்கேஷன் இதுக்குள்ளே தான் காமிக்குது, ஸோ வாங்க உள்ளே போகலாம். கைஸ், நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிற ஒவ்வொரு காருமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. நாம நினைச்ச மாதிரி லாஸ் ஆஞ்சல்ஸ்ல இருக்கிற எல்லா மக்களும் பார்க்க வந்தாங்கன்னா நம்மளோட கார் பைக் எல்லாமே சேல்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்லை, நம்மளோட ஷோரூமும் இன்னும் வேற லெவல்ல பெருசா மாறிடும். கைஸ் லிஸ்டர் சொன்ன லொக்கேஷன் இந்த இடத்துல தான் காமிக்குது, ஆனா எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த இடத்துல இந்த கண்டெய்னர் மட்டும்தான் இருக்கு, அதனால வாங்க நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இது என்னது, இது இதை என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. பாக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சைக்கிள் மாதிரியும் இல்லை, பைக் மாதிரியும் இல்லை, ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. முன்னாடி பாத்தீங்களா மாட்டு வண்டியில இருக்கிற மாதிரி சக்கரம் போட்டிருக்காங்க, பின்னாடி ரேஸ் பைக்ல இருக்கிற மாதிரி டயர் இருக்கு. அதனால இந்த வண்டிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எப்பவுமே பைக்ல போகும்போது ஹெல்மெட் முக்கியம், அதே மாதிரி நம்மளோட பிராங்க்லினும் ஹெல்மெட் போட்டுட்டான். கைஸ் இங்க பாத்தீங்களா, இதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த கார் மாதிரி வேற லெவல்ல போகுது. இந்த வண்டிக்கு பெட்ரோல் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். கைஸ் இங்க பாருங்க என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான்னு. அப்படிதான்டா பிராங்க்லினே, போயிட்டேரு. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ஷோரூமுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த பைக் எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட ஷின்சான் கிட்ட காமிக்கலாம், அவன் என்ன சொல்றான்னு பாக்கலாம். வாங்க. டேய் பிராங்க்லினே, இது என்னடா கைஸ், இந்த பிராங்க்லின் என்ன எடுத்துட்டு வந்திருக்கான், இது என்ன வகை பைக்னு எனக்கே தெரியலையே. முன்னாடி இருக்கிற டயர் இவ்வளோ பெருசா இருக்கு, அது மட்டும் இல்ல அது நம்மளோட பழைய காலத்து மாட்டு வண்டி டயர் மாதிரி இருக்கு, பின்னாடி இருக்கிறது ரேஸ் பைக்கோட டயர் மாதிரி இருக்கு. கைஸ் ஹேண்டில் பாரை பாருங்க, அது இன்னும் வேற லெவல்ல காமெடியா இருக்கு. பிராங்க்லினே உண்மையாவே இது வேற லெவல்ல இருக்கு. டேய் பிராங்க்லினே, இது பைக்குன்னு சொன்னா பைக்கு கூட நம்பாது. அது மட்டும் இல்ல இந்த ரெண்டும் வேற லெவல்ல இருக்கு. அடுத்ததா பிராங்க்லின் மூணாவதா கண்டுபிடிக்க போறது, இன்னும் எவ்வளோ மாசா இருக்கும்னு தெரியலையே. பிராங்க்லின் நீ சீக்கிரமா போயிட்டு மூணாவதா என்ன இருக்குன்னு கண்டுபிடி, அதையும் தேடி எடுத்துட்டு வந்து நம்மளோட ஷோரூம்ல நிப்பட்டோம்னா அதுக்கப்புறம் வேற லெவல்ல இருக்கும். சீக்கிரமா போ பிராங்க்லின், போ. ஓகே ஷின்சான், நான் இப்பவே போறேன். ஹலோ பிராங்க்லின், என்ன நான் சொன்ன மாதிரி நீ அந்த ரெண்டு வண்டியை தேடி கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன்? ஆமா லிஸ்டர், நான் இப்போதான் அது ரெண்டையுமே தேடி கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லை அது ரெண்டுமே வேற லெவல்ல இருக்கு. இப்போ நான் மூணாவது இருக்கிற வண்டியை தான் தேடி போயிட்டு இருக்கேன். ஆ பிராங்க்லின், நானே இப்போ அதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ முதல்ல தேடி கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு வண்டியும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆனால் நீ இப்போ மூணாவதாக எடுக்க போறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். டீ என்னடா சொல்ற, அப்புறம் எப்படி நான் அந்த மூணாவது இருக்கிற வண்டியை கண்டுபிடிக்கிறது? சொல்றேன் பிராங்க்லின், நீ ஃபர்ஸ்ட் என்னோட வீட்டுக்கு வா, நானும் உன் கூட வரேன். நாம ரெண்டு பேருமே போயிட்டு அந்த வண்டியை எடுக்கலாம். அப்படியா, சரி ஓகே லெஸ்டர், நான் அந்த உடனே வரேன். கைஸ் இந்த லெஸ்டர் என்ன சொல்றான்னு கேட்டீங்களா, நாம தேட போற மூணாவது வண்டியை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லையா, அது என்னவா இருக்கும்னு வேற தெரியல, அதனால நம்ம லெஸ்டரோட போயிட்டு அதை தேடி எடுக்கலாம். ஓகே இப்ப நம்ம திரும்பவும் லெஸ்டரோட வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னாரம் லெஸ்டர் கிளம்பிருப்பான்னு நினைக்கிறேன், வாங்க போயிட்டு பாக்கலாம். டேய் லெஸ்டர், நீ எதுக்காக அந்த மூணாவது வண்டியை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொன்ன, அந்த வண்டி எங்க இருக்கு? பிராங்க்லின், அது சாதாரண வண்டி இல்ல, அது ஒரு பைக். அந்த வண்டியில இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாத்தையும் சொன்னோன்னா நீ இப்பவே ஷாக் ஆயிருவ, அதனால நான் அதெல்லாத்தையும் அப்புறம் உன்கிட்ட சொல்றேன். டேய் என்னடா சொல்ற, டர்போ பைக்கா? ஆமா, அந்த பைக் இப்போ யார்கிட்ட இருக்கு? நான் இது வரைக்கும் லாஸ் ஆஞ்சல்ஸ்ல அந்த மாதிரி ஒரு பைக்கை பார்த்ததே இல்லை.
ஆமாம் ஃப்ராங்க்லின், அந்த பைக் இது வரைக்கும் நானுமே பார்த்ததில்ல. அது நம்மளோட லாஸ் சாண்டஸில் டேவிட்ங்கிறவன் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த டேவிட் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அங்கே இருக்கிற எல்லாருமே அவனை பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, அவனுக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட் மைக்கிளுக்கும் சுத்தமாக ஆகாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய டைம் சண்டை வந்திருக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னா லெஸ்டர், கண்டிப்பாக நம்ம அந்த பைக் எடுக்கணும். மைக்கிள் கிட்ட சண்டை போட்ட அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஓகே ஃப்ராங்க்லின், நீ சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். ஃப்ராங்க்லின், அதுதான் அவனோட வீடு. இப்போ நம்ம அங்கிருந்து தான் அந்த பைக் எடுக்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நம்மளோட பிளான் என்னென்னா, நான் போயிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த டைமில் நீ எப்படியாவது வந்து அந்த பைக் எடுத்துரு. அது மட்டும் இல்லை ஃப்ராங்க்லின், நீ அந்த பைக் எடுக்கிறத அங்கே இருக்கிற யாருமே பார்க்கக்கூடாது. ஓகே லெஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். தெய்ஸ், இப்போ லெஸ்டர் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் கிட்ட பேச போகிறான். இதுதான் நமக்கு கரெக்டான டைம். லெஸ்டர் அவனுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாம் எப்படியாவது உள்ளே போயிட்டு அந்த பைக் எடுக்கணும். தப்பி தவறி நம்ம மாட்டினோன்னா பார்த்தீங்களா, அவங்க கையில் கன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நம்மளை ஒரே படம் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ யாருக்கும் தெரியாமல் வாங்க நம்ம ஸ்லோவாக இந்த வழியாக உள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பைக் நிற்கிற மாதிரி இருக்குது. கிட்ட போயிட்டு அது என்னன்னு பார்க்கலாம். ஹே கைஸ் இங்கே பாருங்கள், இது என்ன இதுன்னு தெரிலையே. இதுதான் லெஸ்டர் சொன்ன டர்போ பைக்கா? உண்மையாகவே வேற லெவலில் இருக்குதே. சீரியஸாகவே நான் இது வரைக்கும் லாஸ் ஆண்டஸில் இந்த மாதிரி ஒரு பைக் பார்த்ததே இல்லை. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம அந்த பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகலாம். சீக்கிரமாக வாங்க, லெஸ்டர் இன்னும் பேசிகிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க இந்த சைடில் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு வெளியே போயிடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம், அவ்வளோதான், வேற லெவல் கைஸ். ஃபைனலாக இப்போ நாம் நினச்ச மாதிரி நம்மளோட மூணாவது பைக் எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இந்த பைக் எப்படி இருக்குன்னு. உண்மையை சொல்லணும்னா இதுதான் இருக்கிறதுலே வேற லெவல் டர்போ பைக். இதில் நம்ம பூஸ்ட் அழுத்தணும்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. ஹே வேற மாதிரி, உண்மையாகவே இதுதான் கைஸ் மாஸ்டர் பீஸ். லெஸ்டர், நான் அந்த பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீ நம்மளோட கார் எடுத்துகிட்டு சீக்கிரமாக ஷோரூமுக்கு வந்துடு. ம், ஓகே ஃப்ராங்க்லின், நான் அதை உடனே வரேன். டி ஃப்ராங்க்லினி, என்னடா இது வேற லெவலில் இருக்குது, இது எங்கேருந்து உனக்கு கிடைச்சிச்சு? நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த ரெண்டு வண்டியை விட இதுதான் வேற லெவலில் இருக்குன்னு. அதே மாதிரி இதுதான் வேற லெவலில் இருக்கு. சூப்பர் ஃப்ராங்க்லின், கண்டிப்பாக இதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்மளோட ஷோரூமுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கார் பைக் எல்லாமே சேல்ஸ் ஆயிரும். நம்மளோட ஷோரூம் இன்னும் வேற லெவலில் போயிடும். ஜாலி. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோட பார்ட் 1. அண்ட் இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி என் ஸ்க்ரீனில் இருக்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க.